அமரர் கல்கி அவர்கள் இயற்றிய சிவகாமியின் சபதம் முதற் பாகம் முப்பத்தி நாலாம் அத்தியாயம் மடாலயம் பரஞ்சோதிக்கு முன் அத்தியாயங்களில் கூறிய ஆச்சரியமான அனுபவங்கள் நேர்ந்து கொண்டிருந்த அதே தினம் மாலை நேரத்தில் காஞ்சி மாநகரில் அவனை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது பல்லவ குளம் தலைக்க வந்த குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மரும் சைவன் தலைக்க வந்த திருநாவுக்கரசு சுவாமிகளும் பேசிக் கொண்டிருந்தார்கள் மாமல்லபுரத்திலிருந்து திரும்பி வந்த அன்றிரவு மகேந்திர சக்கரவர்த்தி தம் செல்வ புதல்வரை அழைத்துக்கொண்டு கொண்டு மாறு வேடத்துடன் கோட்டைக்கு வெளியே சென்றார் குதிரைகளை ஒரு மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு மங்கலான நட்சத்திர வெளிச்சத்தில் மதிலை சூழ்ந்திருந்த அகழியின் கரையோரமாக அவர்கள் நடந்து சென்றார்கள் திடீரென்று அகழியில் படகு செல்லும் சத்தம் கேட்டு நரசிம்மர் அளவிறந்த வியப்புக்கு உள்ளானார் அவரை சத்தம் செய்ய வேண்டாம் என்று சமிகை காட்டினார் மகேந்திரர் இருவரும் அருகில் இருந்த புதரில் மறைந்து கொண்டார்கள் ஆம் படகு ஒன்று அகழியில் சென்று கொண்டிருந்தது அதை ஓட்டியவன் சத்தம் அதிகமாக கேளாதபடி சர்வ ஜாக்கிரதையாக துடுப்புகளை கொண்டிருந்தான் படகு அக்கரையில் அதாவது மதில் ஓரத்தில் போய் நின்றது அதிலிருந்து இருவர் இறங்கினார்கள் அந்த சிறு படகை அவ்விருவருமாக இழுத்து கரையேற்றினார்கள் மதிலின் பக்கத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஒரு புதரின் மறைவில் அதை தள்ளினார்கள் மதிலண்டை சென்று அவர்கள் நின்றது ஒரு கணம் அடுத்த கணத்தில் இருவரும் மாயமாய் மறைந்தார்கள் ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி பூச்சியானது தன் அருகில் வந்த இரண்டு கொசுக்களை ஒரு நொடியில் நாக்கை நீட்டி விழுங்கிவிட்டு பழையபடி சலனமற்றிருப்பது போல் அந்த காஞ்சி கோட்டையானது தன்னை நெருங்கிய இருவரையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் விழுங்கிவிட்டு மறுபடியும் அசைவற்றிருப்பது போல தோற்றமளித்தது இதையெல்லாம் பார்த்ததனால் குமார சக்கரவர்த்திக்கு உண்டான பிரமிப்பு நீங்குவதற்கு முன்னால் அங்கு இன்னொரு வியப்பான சம்பவம் ஏற்பட்டது பக்கத்திலிருந்த வேறொரு புதரிலிருந்து ஒரு ஆள் திடீரென்று கிளம்பி வந்தான் அவன் சக்கரவர்த்திக்கு தண்டம் சமர்ப்பித்துவிட்டு பணிவுடன் நின்றான் அவனை பார்த்து சிறிதும் வியப்புறாத மகேந்திரர் சத்ருக்னா இந்த சுவரில் உள்ள கதவு எங்கே திறக்கிறதென்று ஊகிக்கிறாய் என்று கேட்டார் ராஜ விகாரத்தில் புத்தர் சிலைக்கு பின்னால் திறக்கலாம் சுவாமி என்றான் சத்ருக்னன் சுவரில் கதவு வைத்தவன் மிகவும் கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும் இல்லையா கதவு வைத்தவனை காட்டிலும் மேலே வர்ணம் பூசியவன் கெட்டிக்காரன் பிரபு பட்ட பகலில் இவ்விடமெல்லாம் வந்து பார்த்தேன் கதவு ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை ரொம்ப நல்லது சத்ருக்குனா நாளைக்கு நான் திசைக்கு பிரயாணப்படுகிறேன் பிரபு நானும் இருக்கிறேன் இல்லை நீ என்னுடன் வரவேண்டாம் மறுக்கட்டளை பிறக்கும் வரையில் நீ இந்த நாகநந்தியை நீ தொடர வேண்டும் தொண்டை நாட்டை விட்டு அவர் போனால் அப்போதும்தான் சோழ நாடு பாண்டிய நாடு சென்றால் பின்னோடு போக வேண்டும் யாரிடமாவது பிக்ஷு ஓலை ஏதாவது அனுப்பினாரானால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் சுவாமி ஆனால் செங்காட்டாங்குடி வாலிபனிடம் அவர் அனுப்புகிற ஓலை அதை நான் பார்த்து கொள்கிறேன் எந்த முகாந்திரத்தினாலும் நாகநந்தியை தவறவிடக்கூடாது ஏதாவது விசேஷம் இருந்தால் எனக்கு செய்தி அனுப்ப வேண்டும் ஆக்ஞை பிரபு சக்கரவர்த்தியும் நரசிம்மரும் அங்கிருந்து அரண்மனைக்கு திரும்பிய போது ராஜவிகாரத்தை உடனே மூடி கோட்டை மதிலில் உள்ள துவாரத்தையும் அடைத்துவிட வேண்டாமா என்று மாமல்லர் கேட்டார் கூடாது குழந்தாய் கூடாது அதற்கு காலம் வரும்போது செய்யலாம் இப்போது பகைவர்களின் சூழ்ச்சிகளை அறிவதற்கு இந்த ரகசிய கதவு நமக்கு உதவியாக இருக்கும் என்று சக்கரவர்த்தி மறுமொழி கூறினார் சக்கரவர்த்தி வடதிசைக்கு பிரயாணமான பிறகு காஞ்சி கோட்டைக்குள்ளே மாமல்லருக்கு பொழுது போவது மிகவும் சிரமமான இருந்தது ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் புத்த பிக்ஷுவும் பரஞ்சோதியும் ஒளிந்திருந்ததை மகேந்திரர் ஊகித்தறிந்தது மதில் சுவரில் இருந்த ரகசிய கதவை அவர் கண்டுபிடித்தது முதலிய காரியங்களினால் சக்கரவர்த்தியிடம் குமாரருக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பு பன்மடங்கு அதிகமாயிருந்தது ஆகவே காஞ்சி கோட்டைக்கு வெளியே போகக்கூடாது என்ற தந்தையின் கட்டளையை மீறும் எண்ணமே அவருக்கு உதிக்கவில்லை ஆனால் ராஜ்யத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது மகத்தான யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போது கோட்டைக்குள்ளே ஒரு காரியமும் இன்றி அடைந்து கிடப்பது அவருக்கு பரம சங்கடத்தை அளித்தது கழுக்குன்றத்தில் பல்லவ சைன்யங்கள் திரண்டு கொண்டிருக்கின்றனவே அங்கே போய் படைகளை பார்க்கவாவது தந்தையிடம் அனுமதி பெறாமல் போனோமே என்று மாமல்லர் ஏக்கமடைந்தார் அப்பால் மாமல்லபுரம் போகவும் அவரிடம் அனுமதி பெற்றிருந்தால் ஆம் எத்தனையோ இடையில் சிவகாமியை பற்றிய நினைவும் மாமல்லருக்கு அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது அவள் தீட்டிய தாமரைக்கும் மானுக்கும் மத்தியில் தாம் வரைந்திருந்த வேலை அவள் பார்த்தாலோ இல்லையோ பார்த்திருந்தால் அதன் பொருளை தெரிந்து கொண்டிருப்பாளோ அதனால் திருப்தி அடைந்திருப்பாலோ தந்தையிடம் நாம் வாக்கு கொடுத்திருக்கும் விஷயம் அவளுக்கு தெரியாதல்லவா ஆதலின் தன்னை பார்க்க வரவில்லையே என்று அவளுக்கு கோபமாகத்தான் இருக்கும் அவள்தான் இங்கே ஏன் வரக்கூடாது ஆனால் அவள் எப்படி ஆயனருக்கும் தான் தந்தை அவ்வளவு கடுமையான கட்டளையிட்டிருக்கிறாரே வேலையை விட்டுவிட்டு அவர் வர முடியாதல்லவா இவ்விதம் குமார சக்கரவர்த்தியின் உள்ளம் பலவித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தது செய்வதற்கு வேலை ஒன்றும் இல்லாதபடியால் அவருடைய மனவேதனை அதிகமாயிற்று இந்த நிலைமையில் திருநாவுக்கரசு சுவாமிகள் காஞ்சிக்கு திரும்பி வந்துவிட்டார் என்று அறிந்ததும் மாமல்லர் அவரை தரிசித்துவிட்டு வரலாம் என்று எண்ணினார் சுவாமிகளிடம் தெரிவிக்கும்படி சக்கரவர்த்தி கூறியிருந்த செய்தி ஒன்று இருந்தது எனவே ஒருநாள் மாலை ஏகாமரேசர் திருக்கோயிலிருந்த திருநாவுக்கரசர் மடாலயத்திற்கு அவர் சென்றார் நாவுக்கரசர் குமார சக்கரவர்த்தியை அன்புடன் வரவேற்று தாம் சென்றிருந்த ஸ்தலங்களின் மகிமையை பற்றி கூறினார் சக்கரவர்த்தி வடநாடு சென்றிருப்பது பற்றியும் பல்லவ ராஜ்யத்தில் யுத்தம் வந்திருப்பதை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார் பின்னர் சுவாமிகள் கூறினார் மாமல்லரே சக்கரவர்த்தியிடம் ஒரு விஷயம் தெரிவித்துக் கொள்ள எண்ணியிருந்தேன் அவர் இல்லாதபடியால் தங்களிடம் சொல்கிறேன் இந்த இடத்திலிருந்து நமது மடத்தை அப்புறப்படுத்தி திருமேற்றலியில் அமைத்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த ஏகாம்பரர் கோயில் நகருக்கு மத்தியிலே இருப்பதால் இங்கே அமைதி கிட்டுவதில்லை மேலும் இங்கே நம்முடைய சீடர்களுக்கும் பக்கத்திலுள்ள கடிகை ஸ்தானத்தில் வடமொழி பயிலும் மாணாக்கர்களுக்கும் ஓயாமல் வாக்குவாதமும் போட்டியும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆரியம் தமிழ் இரண்டையும் அழித்த எம்பெருமான் ஒருவரே என்று அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லியும் பயனில்லை இளங்காலை பருவம் அல்லவா அப்படித்தான் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும் ஏகாம்பரநாதர் கோயிலில் கூட்டம் போட்டிருக்கும் கபாலிகர்களின் தொல்லையும் பொறுக்க முடியவில்லை அதனால் திருமேற்றலியில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் சன்னதிக்கு போய்விடலாம் என்று பார்க்கிறேன் இவ்விடத்தை காட்டிலும் அங்கே அமைதியாயிருக்கிறது சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்த குமார சக்கரவர்த்தி கூறினார் சுவாமி முன்னாள் ஏகாம்பரர் கோவிலிலிருந்து இந்த கபாலிகர்களை எல்லாம் துரத்திவிட வேண்டும் என்று சொன்னேன் தாங்கள்தான் வேண்டாம் என்றீர்கள் தங்கள் விருப்பத்தின்படி திருமேற்றலியில் மடத்தை அமைத்துக் கொள்வதில் ஆட்சேபமில்லை ஆனால் சக்கரவர்த்தி தங்களிடம் தெரிவிக்க சொன்ன விஷயத்தை தெரிவிக்கிறேன் பிறகு தங்கள் உசிதம் போல் செய்யலாம் யுத்தம் தொண்டை நாட்டுக்கே வந்துவிடலாம் என்றும் இந்த காஞ்சி நகரம் முற்றுகைக்கு உள்ளாகலாம் என்றும் பல்லவேந்திரர் கருதுகிறார் யுத்தம் ஒருவிதமாக முடியும் வரையில் தாங்கள் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் தீர்த்த யாத்திரை செல்வது நலம் என்ற அவருடைய அபிப்பிராயத்தை தங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னார் அதுவரையில் நமது மடத்தை மூடி வைத்து விடுவது உசிதம் என்றும் சக்கரவர்த்தி கருதுகிறார் இதை பற்றி யோசித்து தங்கள் சித்தம் போல் முடிவு செய்யலாம் நாவுக்கரசர் சிறிது நேரம் சிந்தனை செய்துவிட்டு சக்கரவர்த்தியின் யோசனை எனக்கும் சம்மதமாகத்தான் இருக்கிறது ஆனால் முன்னமே தெரியாமல் போயிற்று திருமேற்றல்லியில் மட திருப்பணி ஆரம்பிப்பதற்காக ஆயனரை வரும்படி நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன் ஒரு விதத்தில் அதுவும் நல்லதுதான் நீண்ட யாத்திரை கிளம்புவதற்கு முன்னால் ஆயன சிற்பியாரை ஒரு தடவை பார்த்துவிட்டு போகலாம் என்றார் ஆயனர் வருகிறார் என்று கேட்டதும் மாமல்லரின் உள்ளத்தில் குதூகலம் உண்டாயிற்று ஆயனர் எப்போது வருவார் சுவாமி என்று ஆர்வத்துடன் கேட்டார் ஒருவேளை இன்று மாலையே வரக்கூடும் என்று நாவுக்கரசர் பெருமான் கூறியதும் ஆயனர் வரும் வரையில் தாமும் அங்கே இருப்பது என்று மாமல்லர் தீர்மானித்துக் கொண்டார் சுவாமி திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து தங்களுக்கு ஓலை கொண்டு வந்த வாலிபனை ஆயனர் நாகார்ஜுன பர்வதத்துக்கு அனுப்பியிருக்கிறாரே தெரியுமா என்று கேட்டார் அது என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதே என்று சுவாமிகள் சொல்ல நரசிம்மர் பரஞ்சோதியை பற்றி தாம் அறிந்திருந்த விவரங்களை கூறினார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வாசற்புறமிருந்து உள்ளே ஒரு சீடன் விரைவாக வந்து ஆயனர் வருகிறார் என்று அறிவிக்க எல்லோருடைய கண்களும் வாசற்புறம் நோக்கின முப்பத்தைந்தாம் அத்தியாயம் இரண்டாவது அரங்கேற்றம் திருநாவுக்கரசு அடிகளுக்கு அப்போது ஏறக்குறைய ஐம்பத்தைந்து பிராயம் இருக்கலாம் அப்பெருமானுடைய பொன் வண்ண திருமேலி முழுவதும் தூய வெந்நீர் பூசியிருந்தது அவருடைய கழுத்தையும் மார்பையும் ருத்ராட்சிர கண்டிகைகளும் வடங்களும் அலங்கரித்தன சிரசிலும் கரங்களிலும் அவ்வாறே ருத்ராட்சங்கள் பொழிந்தன காதுகளிலும் ருத்ராச்சல குண்டலங்கள் இளங்கின இடையில் தூய வெண் துகில் உடுத்தியிருந்தார் அவருடைய திருமுகத்தில் ஞான ஒளி வீசிற்று இறைவனை நினைந்து இடையறாது கண்ணீர் விட்ட அவருடைய கண்களில் பேரருள் ததும்பிற்று கோயில் பிரகாரங்களில் புல் செதுக்குவதற்கான உளவாரப்படை அந்த தொண்டர் சிகாமணியின் திருத்தோளில் சாத்தப்பட்டிருந்தது திருநாவுக்கரசர் காஞ்சியில் அமைந்திருந்த சைவ திருமடத்துக்கு அதிபராக விளங்கிய போதிலும் அவ்வப்போது ஸ்தல யாத்திரை சென்று திரும்புவது வழக்கம் தொண்டை நாட்டிலும் சோழ நாட்டிலும் உள்ள பல சிவ ஸ்தலங்களுக்கு அவர் சென்று சிவநந்தமும் தமிழின்பமும் ததும்பும் தெய்வ திருப்பதிகங்களை பாடினார் சென்ற இடங்களிலெல்லாம் ஜனங்கள் அவரை சிவிகையில் ஏற்றி ஊர்வலம் நடத்தி சிறப்பாக வரவேற்றார்கள் அவர் சென்ற ஒவ்வொரு ஸ்தலத்திலும் கோயில் பிரகாரங்களில் முளைத்திருக்கும் புல்லை அவர் தம் கையில் பிடித்த படையினால் செதுக்கி சுத்தம் செய்தார் இந்த சிவ கைங்கரியத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் அதிசயத்துடன் பார்த்தார்கள் அது முதல் தங்கள் ஊர் கோயில்களை புதுப்பித்து சுத்தமாக வைத்திருக்க தீர்மானித்தார்கள் வாகேச பெருமானுடைய திருவாக்கினால் தத்தம் ஊரில் உள்ள கோயிலுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பினார்கள் எங்கள் ஊருக்கும் விஜயம் செய்ய வேண்டும் எங்கள் ஊர் கோயிலை பற்றியும் பாடி அருள வேண்டும் என்று அவரிடம் வேண்டிக் கொண்டார்கள் அவ்விதம் அப்பெருமான் பாடிய பாடல்கள் அந்தந்த ஊர்க்காரர்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதி கொண்டு பெருதற்கரிய பேரு அடைந்ததாக எண்ணி மகிழ்ந்தார்கள் இத்தகைய மகிமை வாய்ந்த நாவுக்கரசர் எழுந்தருளியிருக்கும் இடங்களில் ஜனங்கள் அருளொளி விளங்கிய அவருடைய திருமுகத்தை பார்த்துக்கொண்டும் அவருடைய திரு வாக்கிலிருந்து எப்போது என்ன அமுத வார்த்தை வருமோ என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டும் இருப்பார்கள் அங்கனும் இருக்க இன்று அவருடைய சொந்த மடாலயத்தில் அவரிடம் பத்தை பூண்டு தொண்டு செய்யும் சீடர்கள் கூட ஆயனர் வருகிறார் என்ற சொல்லை கேட்டதும் ஒரு முகமாக வாசற்பக்கம் திரும்பி பார்த்தார்கள் என்றால் அதிலிருந்து மக்களின் உள்ளத்தில் ஆயன சிற்பியார் எப்பேற்பட்ட இடம் பெற்றிருந்தார் என்று ஊகித்து அறியலாம் அங்கிருந்தோர் எல்லோரையும் விட நாவுக்கரசரின் அருகில் வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியின் உள்ளத்திலேதான் அதிக பரபரப்பு உண்டாயிற்று இதோ ஆயனர் வருகிறார் என்ற வார்த்தைகளை கேட்டதும் ஒருவேளை அவருடன் சிவகாமியும் வருவாளோ என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றி கிளர்ச்சியை உண்டாக்கிற்று அடுத்த கணத்தில் அவள் எதற்காக இங்கு வருகிறாள் என்ற எண்ணம் மனச்சோர்வை உண்டாக்கியது இவ்விதம் அவர் மாறி மாறி கிளர்ச்சியும் சோர்வும் அடைவது அதிக நேரம் நீடித்திராதபடி இதோ ஆயனர் வாசற்படியண்டை வந்துவிட்டார் ஆஹா என்ன ஜல்ஜல் சத்தம் பாத சரத்தின் ஒளி போல இருக்கிறதே அதோ ஆயனருக்கு பின்னால் வரும் பெண் சந்தேகமென்ன சிவகாமியேதான் குமார சக்கரவர்த்தியின் கண்கள் சிவகாமியின் முகத்தை நோக்கின சிவகாமியின் கண்களும் முதன் முதலில் மாமல்லரின் ஆவல் ததுமிய கண்களைத்தான் சந்தித்தன வாடியிருந்த சிவகாமியின் முகத்தில் ஒரு கணம் புதுமலர்ச்சி காணப்பட்டது ஆனால் ஒரு கண நேரம்தான் அடுத்த கணத்தில் அந்த செந்தாமரை முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடித்தன தலை குனிந்து பூமியை நோக்கிய வண்ணம் சிவகாமி தன் தந்தையை பின்தொடர்த்து அந்த மண்டபத்திற்குள்ளே நுழைந்தாள் நயன பாஷையில் நடைபெற்ற மேற்படி நாடகத்தை வேறு யாரும் கவனியாத வண்ணம் மண்டபத்துக்குள் அப்போது பெரும் கலகலப்பு ஏற்பட்டிருந்தது பெயர் போன நாவுக்கரசர் பெருமாள் ஆயனர் மண்டபத்துக்குள்ளே நுழைந்ததும் தானும் ஆசனத்தை விட்டு எழுந்து நாலு அடி நடந்து எடுத்து கொண்டு வரவேனும் சிற்ப சக்கரவர்த்தியே வரவேணும் என்று உபசரித்து அழைத்தார் ஆயனர் இதை கண்டதும் விரைந்து முன்னால் வந்து அபசாரம் அபசாரம் என்று கூறிக்கொண்டே திருநாவுக்கரசரின் திதுப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் நாவுக்கரசர் ஆசனத்தை விட்டு எழுந்தபோது அவருடன் எழுந்த சீடர்கள் நாவுக்கரசரும் ஆயனரும் அமர்ந்த பிறகு தாங்களும் தத்தம் இடங்களில் அமர்ந்தார்கள் எல்லோரும் உட்கார்ந்த பிறகும் சிவகாமி மட்டும் ஆயனருக்குப் பின்னால் தலை குனிந்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள் அப்போதுதான் அவளைப் பார்த்த நாவுக்கரசர் ஆஹா இந்த பெண் யார் ஆயனரே தங்கள் குமாரி சிவகாமியா என்று கேட்க ஆயனர் ஆம் அடிகளே தங்கள் தரிசிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது சிவகாமி நானும் வருகிறேன் என்றாள் அழைத்து கொண்டு வந்தேன் என்றார் மிக்க சந்தோஷம் உங்கள் குமாரியை பார்க்க வேண்டும் என்று நானும் மிக்க ஆவலாயிருந்தேன் நடன கலையிலே அவள் அடைந்திருக்கும் அபூர்வ தேர்ச்சியைப் பற்றி கேள்விப்பட்டேன் சமீபத்தில் அரங்கேற்றம் நடந்ததாமே நான் தான் அச்சமயம் இல்லாமல் போய்விட்டேன் என்று நாவக்கரசர் கூறினார் எனக்கும் அது மிக இருந்தது சுவாமி அன்று சிவகாமியின் நடனத்தை பார்த்துவிட்டு ருத்ராச்சாரியார் பிரமித்து போய்விட்டார் சிற்பம் சித்திரம் சங்கீதம் ஆகிய கலைகளுக்கெல்லாம் நடனக்கலைதான் ஆதாரம் என்பதை அன்றைக்குத்தான் அவர் ஒத்துக்கொண்டார் சிவகாமியின் நடனத்தை பார்த்த பிறகு சங்கீத கலையில் நான் கற்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்பதை அறிந்தேன் என்று சபை நடுவில் வாய்விட்டுச் சொன்னார் இவ்விதம் ஆயனர் கூறியபோது அவருடைய குரலிலும் முகத்திலும் பெருமிதம் கொந்தளித்தது அப்போது வாகிசர் ஆயனரே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆகிய தெய்வ கலைகளுக்கு ஆதாரமும் நடனம்தான் அண்ட எல்லாம் படைத்து காத்து அழிக்கும் பெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் ஆனந்த நடனம் பயிர்கிறார் அல்லவா என்று திருவாய் மலர்ந்தார் இதுவரை மௌனமாக இருந்த குமார சக்கரவர்த்தி சுவாமி நடராஜ பெருமானின் ஆனந்த நடனத்தை பற்றிய தங்களுடைய பாடல் ஒன்றுக்கு அன்று ஆயனர் மகள் அபிநயம் பிடித்தாள் தாங்கள் அதை அவசியம் பார்க்க வேண்டும் என்றார் ஆம் சுவாமி தங்களுடைய மூன்று திருப்பாடல்களுக்கு சிவகாமி அபிநயம் பிடிப்பதாயிருந்தாள் ஆனால் ஒரு பாடலுக்கு தான் அபிநயம் பிடிக்க முடிந்தது அரங்கேற்றம் நடுவில் நின்ற செய்தி கேட்டிருப்பீர்களே என்று ஆயனர் கூறிய போது அதனால் ஏற்பட்ட வருத்தம் இன்னும் அவருக்கு தீரவில்லை என்று தோன்றியது கேள்விப்பட்டேன் ஆயனரே யுத்தத்தினால் சிவகாமியின் அரங்கேற்றம் மட்டும்தானா தடைப்பட்டது இன்னும் எத்தனையோ காரியங்கள் தடைபடும் போலிருக்கின்றன உம்மை நான் அழைத்த காரியம் கூட அப்படித்தான் என்று வாகீச பெருமான் கூறினார் சுவாமி என்ன காரியமாக என்னை வரச்சொல்லி பணித்தீர்கள் என்று ஆயனர் கேட்டார் நமது திருமடத்தை இந்த ஏகம்பரர் சந்நிதியிலிருந்து திருமேற்றல்லிக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினேன் இந்த இடம் நகரின் மத்தியில் இருப்பதால் கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு உகந்ததா இல்லை ஆனால் திருமேற்றல்லியில் அமைதி குடிகொண்டிருக்கிறது கோயிலை சுற்றியுள்ள நந்தவனத்தில் மல்லிகை மலர்களும் கொன்றை மலர்களும் பூத்துக் குலுங்குகின்றன சந்ததி கூச்சல் ஒன்றும் கிடையாது இறைவனை துதிப்பதற்கும் தமிழ் பயில்வதற்கும் திருமேற்றல்லி தக்க இடம் பெருமானே திருமேற்றல்லி இறைவன் மீது பாடல் ஏதாவது பாடப்பெற்றதோ என்று ஆயினர் கேட்க நாவுக்கரசர் தமது சீடர்களை பார்த்தார் உடனே ஒரு சீடர் திருமேற்றல்லி பதிகத்திலிருந்து பின்வரும் பாடலை பாடினார் செல்வியை பாகங்கொண்டார் சேந்தனை கொண்டார் மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி கல்வியின் கரையிலாத காஞ்சிமா நகர்த்தனுள்ளார் எல்லியல் விளங்க நின்றார் மேற்கண்ட பாடலை சீடர் இனிய குரலில் உருக்கமாய் பாடி வந்தபோது நாவுக்கரசர் பெருமானின் கண்களில் நீர் ததுமி நின்றது திருமேற்றலை கோயிலில் மல்லிகையும் கொன்றை மலரும் சூடி சூரியனைப் போல் ஜோதிமயமாக விளங்கிய சிவபெருமானை மீண்டும் அகக்கண்ணால் அவர் நேருக்கு நேரே தரிசித்து பரவசம் பரவசமடைந்தவராக தோன்றினார் அந்த காட்சியை அங்கிருந்த மற்றவர்கள் பார்த்து பரவசமடைந்திருந்தார்கள் பாடல் முடிந்து சிறிது நேரம் வரையில் மௌனம் குடிகொண்டிருந்தது பின்னர் நாவுக்கரசர் பரவச நிலை நீங்கி தம்மை சுற்றி பார்த்தார் உடனே ஆயனர் அடிகளே தாங்கள் உண்மையிலேயே நாவுக்கரசர்தான் தங்களுடைய திருவாக்கு அப்படி மகிமை வாய்ந்திருக்கிறது தங்களுடைய பாடலில் இடம்பெற்று விட்டபடியால் இந்த காஞ்சி நகருக்கும் இதிலுள்ள திருமேற்றலிக்கும் இனி அழிவென்பதே இல்லை தங்கள் விருப்பத்தின்படி திருமேற்றலியில் மடாலய திருப்பணியை மேற்கொள்ள சித்தமாயிருக்கிறேன் ஆனால் பட்டணத்தில் ஒரு முக்கியமான திருப்பணியை துரிதமாக செய்து முடிக்கும்படி சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் எதை முதலில் செய்வது என்று குமார சக்கரவர்த்தி ஆக்ஞையிட இடவேண்டும் வேண்டும் என்று கூறி மாமல்லரை நோக்கினார் ஆயனருடைய கேள்விக்கு மாமல்லர் மறுமொழி கூறுவதற்குள் நாவுக்கரசர் சொல்லுவார் அதற்கு இப்போது அவசியமே இல்லை சிற்பியாரே தாங்கள் வரும்போதுதான் சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தை மாமல்லர் எனக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார் யுத்தம் முடியும் வரையில் என்னை சிஷ்யர்களுடன் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் உள்ள ஸ்தலங்களை தரிசித்து வரும்படி சக்கரவர்த்தி யோசனை கூறியிருக்கிறார் எனக்கும் வெகு காலமாக அந்த ஆசை உண்டு காஞ்சிக்கோட்டை ஒருவேளை பகைவர் முற்றுகைக்கு இலக்கானாலும் ஆகலாம் அம்மாதிரி சமயங்களில் என் போன்ற துறவிகள் விலகியிருப்பதே நல்லது இவ்விதம் நாவக்கரசர் கூறியதை கேட்ட நரசிம்மவர்மர் அடிகளே தாங்கள் இப்போது கூறிய அபிப்பிராயம் போற்றத்தக்கது அதை சமண முனிவர்களும் புத்த ஒப்புக்கொண்டு அரசியல் விஷயங்களில் தலையிடாமல் நடந்து கொண்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்றார் புத்த பிக்ஷு என்ற வார்த்தையை கேட்டதும் ஆயனருக்கு சுருக்கென்றது அதோடு பரஞ்சோதியை பற்றிய நினைவும் வந்தது அடிகளே ஒரு விஷயம் தெரிவிக்க மறந்துவிட்டேன் தங்களுடைய மடாலயத்தில் சேர்ந்து தமிழ் கற்பதற்காக ஒரு பிள்ளை சோழ நாட்டில் திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து வந்தான் திருவெண்காட்டு நமசிவாய வைத்தியரிடமிருந்து தங்களுக்கும் எனக்கும் அவன் ஓலை கொண்டு வந்திருந்தான் சித்திரக்கலை சம்பந்தமான ஒரு மகா ரகசியத்தை அறிந்து வருவதற்காக அவனை வடக்கே ஸ்ரீ பர்வதத்துக்கு அனுப்பியிருக்கிறேன் அவ்வளவு தூரமா அனுப்பியிருக்கிறீர்கள் அங்கே எல்லாம் யுத்தம் நடக்கும் இடமாயிற்றே சிறு பிள்ளை என்று சொன்னீர்கள் என்று நாவுக்கரசர் சிறிது கவலையுடன் கேட்டார் சிறு பிள்ளையாயிருந்தாலும் மகாவீரன் சுவாமி என்று ஆயனர் கூறி அரங்கேற்றத்த நன்று மத யானை மீது அவன் வேல் எறிந்ததை விவரித்தார் கடைசியாக பரஞ்சோதி திரும்பி வந்ததும் உடனே தங்களிடம் அனுப்பிவிடுகிறேன் சுவாமி என்றார் ஆயனர் வேண்டாம் ஆயனரே அவன் திரும்பி வரும்போது நான் எங்கே இருப்பேனோ தெரியாது எப்போது அவன் உங்கள் தொண்டில் ஈடுபட்டானோ உங்களுடைய சீடனாகவே இருக்கட்டும் சிற்பக்கலை பயிலும் வேறு லேசில் கிடைக்கக்கூடியதா என்றும் அழிவில்லாத ஈசனுக்கு என்றும் அழியாத கற்கோயில்களை அமைக்கும் கலையை காட்டிலும் சிறந்த கலை உலகில் வேறென்ன உண்டு ஆயனர் அப்போது குறுக்கிட்டு அடிகளே சிற்பக்கலையை காட்டிலும் சிறந்த கலை வேறொன்று இருக்கிறது எங்களுடைய கற்கோயில்கள் சிதைந்து உரு தெரியாமல் அழிந்து போகலாம் ஆனால் தங்களுடைய கவிதை கோயில்களுக்கு ஒரு நாளும் அழிவில்லை கர்ப்பகோடி காலம் அவை நிலை பெற்றிருக்கும் என்றார் அப்போது குமார சக்கரவர்த்தி சற்று முன்னால் பேசி முடிவு செய்ததை இரண்டு பேரும் மறந்து விட்டீர்களே எல்லா கலைகளுக்கும் ஆதாரம் கலை அல்லவா என்று சொல்லவே அங்கிருந்த எல்லாருடைய முகத்திலும் புன்னகை பூத்தது ஆனால் சிவகாமை மட்டும் குனிந்த தலை நிமிராமல் இருந்தாள் நாவுக்கரசர் நல்லது குமார சக்கரவர்த்தி நாங்கள் மறந்துதான் போய்விட்டோம் எல்லா கலைகளுக்கும் ஆதாரம் நடனக்கலைதான் தில்லை அம்பலத்தில் ஆடும் பெருமான் முன்னால் நிற்கும் போது உள்ளமானது பொங்கி கவிதை வெள்ளமாய் வருவது போல் மற்ற மூர்த்தங்களுக்கு முன்னால் நிற்கும் போது வருவதில்லையே என்று கூறிவிட்டு ஆயனரை பார்த்து சிற்பியாரே தங்கள் புதல்வியின் நடனத்தை நான் பார்க்க வேண்டாமா தென்னாட்டுக்கு யாத்திரை சென்றால் திரும்பி எப்போது வருவேனோ தெரியாது நாடெல்லாம் புகழும் சிவகாமியின் நடனக்கலையை பார்க்காமல் போக எனக்கு மனமில்லை ஒரே ஒரு பாடலுக்கு அபிநயம் பிடித்து காட்டினாலும் போதும் என்றார் ஆயனர் சுவாமி சிவகாமிக்கு அத்தகைய பாக்கியம் கொடுத்து வைக்க வேண்டுமே என்று கூறி தமக்கு பின்னால் இருந்த சிவகாமியை திரும்பிப் பார்த்தார் அவள் முகமலர்ச்சியின்றி தலை குனிந்த வண்ணம் இருப்பதை கண்டதும் ஆயனருக்கு சிறிது வியப்பு உண்டாயிற்று இதையெல்லாம் கவனித்த மாமல்லர் ஒருவேளை நான் இங்கு இருப்பதால் சிவகாமி ஆட விருப்பமில்லாமல் இருக்கலாம் சுவாமி விடை கொடுங்கள் போய் வருகிறேன் என்று நாவுக்கரசரை பார்த்து கூறினார் இந்த வார்த்தை காதில் விழுந்ததும் சிவகாமி பளிச்சென்று துள்ளி எழுந்து நடனத்துக்கு ஆயத்தமாக நின்று அப்பா எந்த பாடலுக்கு அபிநயம் பிடிக்க வேண்டும் என்று கேட்டது அழகிய மான்குட்டி ஒன்று குயிலின் குரல் பெற்று அமுத தமிழ் மொழியின் மழலை பேசுவது போல் துணித்தது பூவனத்து புனிதனார் முதலில் தோன்றத்துமே என்று ஆயனர் பெருமிதம் தோன்ற கூறினார் நாவுக்கரசர் கலை அரசர் இளவரசர் ஆகிய மூன்று மன்னர்களின் முன்னிலையில் சிவகாமியின் நடனக்கலை அரங்கேற்றம் இரண்டாவது முறை ஆரம்பமாயிற்று மந்த மாருதத்தில் மிதந்து வரும் தேன் வண்டின்ம் போன்ற குரலில் சிவகாமி பின்வரும் திருத்தாண்டகத்தை பாடிக்கொண்டு அதன் பொருளுக்கேற்ப அங்கங்களின் முகபாவத்தினாலும் அபிநயம் பிடித்தாள் பாடலின் ஒவ்வொரு வரியிலும் தோன்றும் தோன்றும் என்று வந்தபோது சிவகாமியின் பாதரசங்கள் ஜல் ஜல் என்று தாளத்துக்கு செய்ய ஒழித்தன வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர் சடைமேல் இளமதியும் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குலைத்தோடு கலந்து தோன்றும் இடியேறு களிற்றிருவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவன புதினார்க்கே இந்த தெய்வீகமான பாடலை பாடிக்கொண்டு சிவகாமி அதன் பொருளுக்கேற்ப அபிநயம் பிடித்தபோது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் தங்களை மறந்தார்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை மறந்தார்கள் அங்கு நடப்பது என்ன என்பதையும் மறந்தார்கள் சற்று முன்னால் நாவுக்கரசரின் சீடர் பாடியபோது அவர்களுடைய செவிகளில் இனிய தமிழ் சொற்கள் நின்றன அவர்களுடைய கண்கள் நாவுக்கரசரை நோக்கின அப்பாடலை அவர் அனுபவித்து உருகுவதை பார்த்து அவர்கள் மனமும் கசிந்தன சிவகாமி அபிநயம் பிடித்தபோது அவர்களுடைய கண்கள் நாவுக்கரசரை நோக்கவில்லை குமார சக்கரவர்த்தியையோ ஆயன சிற்பியாரையோ அவர்கள் காணவில்லை அந்த மடாலயத்தின் சுவர்களையோ தூண்களையோ அவற்றில் அமைந்திருந்த சிற்பங்களையோ சித்திரங்களையோ அவர்கள் கண்ணில் படவே இல்லை அவர்கள் கண் முன்னால் பாடி ஆடி அபிநயம் பிடித்து கொண்டிருந்த சிவகாமியை கூட அவர்கள் பார்க்கவில்லை பின் அவர்கள் யாரை அல்லது எதனை பார்த்தார்கள் சாக்ஷா சிவபெருமானையே தங்கள் கண்முன்னால் தத்ரூபமாக நேருக்கு நேரே பார்த்தார்கள் அவருடைய கரத்தில் தோன்றிய திரிசூலத்தையும் அவருடைய மேல் இயங்கும் இளமதியையும் பார்த்தார்கள் அவருடைய திருமிடற்றில் கொன்றை மலர்களை பார்த்தார்கள் காதிலே வெண்குளரை பார்த்தார்கள் திருநீறு பொழியும் திருமேனி முழுவதையும் பார்த்தார்கள் அந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்தார்கள் இந்த பூ உலகையை மறந்தார்கள் பூ உலகத்திலிருந்து கைலாசத்திற்கு அவர்கள் போய்விட்டார்கள் பாட்டும் அபிநயமும் நின்ற சிறிது நேரத்துக்குப் பிறகுதான் எல்லோரும் சுய உணர்வு பெற்று பூ உலகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் சுய உணர்ச்சி தோன்றியதும் அனைவருடைய கவனமும் இயல்பாக பால் சென்றது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஆராய் பெருகி வெந்நீர் அணிந்த திருமேனியை நனைத்துக் கொண்டிருப்பதை கண்டார்கள் இத்தனை நேரமும் பாவனை கண்ணால் தாங்கள் தரிசித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் இந்த மகாந்தானோ என்று அவர்களில் பலர் எண்ணினார்கள் சற்று நேரத்துக்கெல்லாம் நாவுக்கரசர் தழுதழுத்த குரலில் ஆயனரே திருக்கயிலையில் வீற்றிருக்கும் எம்பெருமானை தங்கள் குமாரி எங்கள் முன்னால் பிரதிச்சயமாக தோன்ற செய்துவிட்டாள் என்றார் ஆயனரும் கண்களின் ஆனந்த கண்ணீர் தடும்ப எல்லாம் தங்கள் ஆசிர்வாதம்தான் சுவாமி என்று கூறி சிவகாமியை பார்த்து இன்னும் ஒரு பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கிறாயா அம்மா இது அகத்துறை பாடலாக இருக்கட்டுமே என்றார்